ஹலோ வணக்கம். லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ கோர்ஸ் தமிழ் பிளேலிஸ்ட்டில் வந்து 13வது செஷன் வந்து பார்க்க போகிறோம். அது வந்து என்னது அப்படின்னா, அட்யூசர் விஎஸ் யூசராட் கமாண்ட் டிஃபரன்ஸ். அதாவது அட்யூசர் கமாண்ட் யூஸ் பண்ணுறதா இல்லை யூசராட் கமாண்ட் யூஸ் பண்ணுறதா, இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் யூசர் கிரியேஷனில் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரியேட்டிங் த யூசர், ஒரு யூசர் வந்து லினக்ஸ் பாக்ஸை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு யூசர் வந்து வேணும். ஸோ அந்த யூசர் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணும்போது அந்த யூசர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரிவிலேஜஸ் வந்து கொடுப்போம். ப்ரிவிலேஜஸ்னால் சூடோ ப்ரிவிலேஜஸ், இவங்க வந்து அட்மின் ப்ரிவிலேஜஸ், இல்லை வந்து ஏதாவது ரீட் ரைட் ப்ரிவிலேஜஸ், அந்த மாதிரியெல்லாம் கொடுப்போம், ரைட்டுங்களா? இப்போ குரூப்னு சொல்லிவிட்டு ஒன்று வருது. குரூப்பு எதுக்காக அப்படின்னா, இப்போ ஒரு 100,000 யூசர் இருக்காருன்னு வைங்கன்னா, 100,000 யூசர் வந்து ஒவ்வொரு யூசருக்கும் வந்து பெர்மிஷன் இதெல்லாம் கொடுக்குறதுக்கு பதிலாக என்ன பண்ணிடுவாங்கன்னா, குரூப்பு ஒரு 10 குரூப்பில் வந்து ஒரு 10,000 பேருக்கு பார்த்தா, ஒரு குரூப்பில் வந்து 1,000 பேர் இருந்தாங்க அப்படின்னா, அந்த குரூப்பு மட்டும் குரூப்புக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுத்தா போதும். குரூப்பில் பெர்மிஷன் கொடுத்தா அந்த குரூப்பில் அந்த யூசரை ஆட் பண்ணால் போதும். ஆசரை யூஸ் பண்ணோம்னா அந்த குரூப்பில் என்ன பெர்மிஷன் கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே இந்த யூசருக்கு, பர்டிகுலர் யூசருக்கு வந்து வரும். ஸோ இப்போ வந்து அந்த யூசர் வந்து கம்பெனி விட்டு வெளியே போனார் அப்படின்னா, அந்த குரூப்லேருந்து அவரை வந்து தூக்கிடுவாங்க, அவ்வளோதான். இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து ப்ரிவிலேஜஸ் கொடுக்குறப்பல தான் குரூப் வந்து இதை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணுது இந்த ஒர்க்கை வந்து. ஸோ ஒரு யூசர் கிரியேட் பண்ணிங்கன்னா அவருக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து நீங்கள் அசைன் பண்ணணும். அதுக்கு பிறகு வந்து அவங்க வந்து குரூப்பு எந்த குரூப்பு ஆட் ஆகிருக்காங்கன்னு சொல்லணும். அதுக்கு பிறகு மெயினாக வந்து அதுக்கு ஒரு ப்ரிவிலேஜஸ், ப்ரிவிலேஜஸ்னால் பெர்மிஷன், பெர்மிஷன் எதை பார்க்குறக்கு, எந்த டைரக்டரியை பார்க்குறது, ரீட் ரைட்டாக இல்லை அட்மின்னா இல்லை ரூட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் எங்கே கொடுப்பாங்க அப்படின்னா, இடிசி சூடோ யூஸ் ஃபைல்னு ஒன்று இருக்கும், அது வந்து நம்ம வந்து செப்பரேட்டாக கவர் பண்ணுவோம். ஏன்னா இங்கே வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரெண்டு கமாண்ட் இருக்குது, அட்யூசர் அண்டு அட்யூசர் அண்டு யூசர் ஆட்னு சொல்லிட்டு ரெண்டு கமாண்ட் இருக்குது. இப்போ இது ரெண்டுக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அட்யூசர் கமாண்ட் போட்டிங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, அட்யூசர் வந்து குரூப்பையும் கிரியேட் பண்ணிடும். அதே யூசர் இப்போ டெஸ்ட்னு ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதே டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பையும் கிரியேட் பண்ணிடும். அந்த இதுக்கு வந்து இந்த யூசரை வந்து ஆடும் பண்ணிடும். ஸோ யூசர் வந்து ஆடும் பாரு, பாஸ்வேர்டு மட்டும் செட் பண்ண வேண்டியதுதான். இப்போ யூசராட் கமாண்டு அப்படி கிடையாது. யூசராட் கமாண்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, யூசர் மட்டும்தான் கிரியேட் பண்ணணும், அதுக்கு பிறகு பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணணும், அதுக்கு பிறகு குரூப்பு நீங்கள் கிரியேட் பண்ணணும், அதுக்கு பிறகு அந்த குரூப்பில் அந்த யூசரை வந்து ஆட் பண்ணணும்னா நீங்கள் ஆட் பண்ணணும், அந்த குரூப்புக்கு ஓனர்ஷிப் மாற்றணும்னா இது வந்து மாற்றணும். ஸோ இவ்வளோ வேலை இருக்குது. அப்புறம் எதுக்கு ஆடு யூசர் மட்டும் வச்சுக்கிற வேண்டியதானே, ஏன் யூசர் ஆடும் வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்குற புரியுது. இப்போ ஃபஸ்ட்டோட வந்து ஆடு யூசர் கிரியேட் பண்ணும்போது, இப்போ டெஸ்ட்டுன்னு போது டெஸ்ட் குரூப்பு கிரியேட் ஆகிடுது. இப்போ அடுத்த யூசர் வர்றீங்க, அடுத்த யூசர் வரும்போது நீங்கள் வந்து அதே குரூப்பில் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆட் யூசர் வந்து போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது அப்படின்னா, அது வந்து என்ன பண்ணணும், அந்த யூசருக்கு வந்து இன்னொரு குரூப்பை வந்து கிரியேட் பண்ணிடும் அதே நேமில். அப்போ வந்து நீங்கள் யூசர் ஆடு அப்படின்னு போட்டு அந்த வந்து நீங்கள் இந்த குரூப்பில் டெஸ்ட் குரூப்பில் வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுதான் வந்து ரெண்டுக்கும் உண்டான மெயின் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ வாங்க நான் டெமோவில் காமிக்கிறேன். டெமோவில் காமிக்கும்போது உங்களுக்கு வந்து புரியும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து லினக்ஸ் உபுண்டு இதுக்குள்ளே போயிட்டோம், உபுண்டுல லாகின் ஆகிட்டோம். அதில் வந்து எஃப்டிடின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இவர் வந்து சூடோ யூசர் தான். ஸோ சூடோ யூசர்னால் இவர் வந்து சூடோ எஸ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து சூடோ அதாவது அட்மின் ரிலேட்டடு பெர்மிஷன் இருக்கும். ஏன்னா அட்மின் ரிலேட்டடு இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு யூசரை வந்து கிரியேட் பண்ண முடியும், இல்லை அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ வந்து ரூட்டுக்கு போயிடுச்சு. ஓகேவா, இப்போ ரூட்டுக்கு போன பிறகு இங்கே பாருங்கள், ஆட் யூசர் ஓகே, எஃப்டிடி தமிழ், ஓகே தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஃப்ரிடெக் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஆடு யூசர் எஃப்டி தமிழ் ஆயிடுச்சு, ஆடு நியூ குரூப் எஃப்டி தமிழ் ஆயிடுச்சு, ஆடிங் த நியூ யூசர் எஃப்டி தமிழ் டு த வித் குரூப் எஃப்டிடி தமிழ்னா அதுலேயும் ஆட் ஆயிடுச்சு, கிரியேட்டிங் த ஹோம் டைரக்டரி அதுவும் பண்ணிடுச்சு, இப்போ காப்பிங் ஃபைல் ஃப்ரம் த இடிசி எஸ்கேஇஎல் அதை வந்து பண்ணிடுச்சு, இப்போ நியூ யூனிக்ஸ் பாஸ்வேர்டு, யூனிக்ஸ் பாஸ்வேர்டும் பண்ணிடுச்சு, எஃப்டி தமிழ்னு நான் கொடுக்குறேன். ஸோ திரும்ப கேட்குது, எஃப்டி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்.
ஸோ பாஸ்வேர்டு அப்டேட்டை சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ ஃபுல் நேம், ஃபுல் நேம் வந்து, ஃபுல் நேம் வந்து கேட்குது. சாரி, ரூம் நம்பர் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம், ஒர்க் ஃபோனு இது எல்லாமே வந்து என்ட்ரு பண்ணிடுறேன். எஸ் அப்படின்னா வந்தீங்கன்னா இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு யூசர் வந்து கிரியேட் ஆகிடுச்சு, எஃப்டி தமிழ்னு சொல்லிட்டு குரூப்பு எல்லாமே வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதை இது வந்து இன்னொரு இது இருக்குது, அதாவது ஆட் யூசர் தானே பண்ணோம். இப்போ யூசராட், யூசராட் ஓகே டெஸ்ட்டு டூ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். இங்கே பாருங்கள், டெஸ்ட்டு டூ அவ்வளோதான், டெஸ்ட்டும் மட்டும்தான் கிரியேட் ஆகும், வேறு எதுவுமே பண்ணாது. இங்கே பாருங்கள், இதுக்கு பாஸ்வேர்டு நீங்கள் பண்ணுன்னா கூட பாஸ்வேர்டு டெஸ்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாஸ்வேர்டு வந்து புதுசாக கொடுக்கணும். ஓகே, பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டு வந்து புதுசாக கொடுக்கணும். அதுக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து குரூப் ஆடு, ஆடு குரூப்பு, ஓகே ஆடு குரூப், ஆடு குரூப்புனா இதனால் இல்லை குரூப் ஆடுன்னு சொல்லிட்டு இந்த இதை வந்து வேறு ஏதாவது குரூப் க்ரியேட் பண்ணனாலும் வந்து ஆடு குரூப் வந்து நீங்கள் வந்து புதுசாக ஒரு குரூப் வந்து க்ரியேட் பண்ணணும், க்ரியேட் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணணும். ஸோ ப்ரிஃபரன்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஆடு யூசருக்கு வந்து கொடுப்பாங்க. இப்போ அடுத்த ஒரு யூசர் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க, அதை வந்து இந்த பழைய குரூப்பில் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த யூசர் ஆடுக்கு வந்து போவாங்க. ஸோ அதுதான் ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ வந்து நான் வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் த டெர்மினல். ஓகே, இது ரிமைண்ட் மீ லேட்டர். இப்போ இங்கே வந்து ரீஸ்டார்ட் பண்ணுவான். ஓகே, ஓபன் டெர்மினல், ரீஸ்டார்ட். ஓகே, ரீஸ்டார்ட் நாட் அ ஃபவுண்ட் டி மீன் தட். ஓகே, ரீபூட். ஓகே சாரி, ரீஸ்டார்ட் கிடையாது, ரீபூட். இப்போ நம்ம ஏற்கனவே எஃப்டி தமிழ்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த யூசர் வந்து இங்கே லாகின் பண்ணுறக்கு கேட்கும், அதை நான் சொல்ல வரேன். இங்கே பார்த்தீங்களா டெஸ்ட் டூ எந்தெந்த யூசர் நீங்கள் கிரியேட் பண்ணீங்களோ எல்லாமே வரும். இது என்ன ஃப்ரீ டெக் தமிழில் தானே இது பண்ணோம், ஆனால் வந்து அந்த யூசர் வந்து நீங்கள் அந்த மாதிரி நேம் கொடுத்ததுனால இப்போ ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இது வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து போயிடும். ஸோ இதுதான் வந்து ஆடு யூசருக்கும் யூசர் ஆடுக்கும் உண்டான வித்தியாசம். ஸோ வந்துருச்சு, இங்கே பாருங்கள். இப்போ இதில் போயிட்டு ஹோம் டைரக்டரி பிடபிள்யூடி போடுங்க, இங்கே பாருங்கள் எஃப்டி தமிழ்னு சொல்லிவிட்டு அந்த டைரக்டரிக்குள்ளே தான் போகும். ஓகேவா? ஸோ இதுதான் யூசர் ஆடுக்கும் ஆடு யூசருக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் இதில் வந்து பார்த்தோம். நாளைக்கு வந்து இன்னொரு கான்செப்டோட நம்ம வந்து வருவோம். ஸோ அது வரைக்கும் இந்த சேனல் வந்து பர்டிகுலராக வந்து லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக ஆரம்பித்தது. இதில் வந்து இன்னும் வந்து அடிக்கடி நம்ம இது கொடுக்க பார்ப்போம், ஏன்னா அது அடுத்தடுத்த வீடியோ வந்து கொடுக்க பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தவிர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லினக்ஸ் மட்டும் கிடையாது, இங்கே வந்து ஏடபிள்யூஎஸ் அப்புறம் வந்து டவ்ஆப்ஸ் எல்லாமே வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு இது பண்ணிகிட்ருக்கோம், ஏகப்பட்ட பிளான் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா அதை வச்சு தான், அதுதான் எங்களுக்கு பூஸ்டிங் ஆகும், அதை வச்சு தான் என்கரேஜ்மெண்ட் ஆகும், அதை வச்சு தான் நம்ம வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து இதே மாதிரி சிம்பிளாக வந்து ஈஸியாக வந்து டீச் பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட வீடியோ வந்து கொண்டு வருவோம். ஓகே, தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வில் சி யூ டுமாரோ. ஓகே, பை.